ஹலோ காய்ஸ், ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு சராபுட்டி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃபிஷ் தந்தூரி. அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஃபிஷ், அதாவது மீன் நல்லா வந்து கொஞ்சம் பெரிய மீன், அப்புறம் காஞ்ச மிளகாய், மிளகுத்தூள், மஞ்சள் பொடி, உப்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுறோம். அரைச்ச பேஸ்ட்டை சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் மேலே நல்லா தடவிடுவோம். எல்லா பகுதியிலையும் நல்லா மசாலா படுற மாதிரி ஃபுல்லாக அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ரெடி. ஆனால் இதை சமைக்க போகிறது யார் தெரியுமா? நம்ம வீட்டு பாய்ஸ். அப்படி தான் இருந்துச்சு எங்கள் ரியாக்ஷனும். பட் பார்ப்போம், மீன் சுடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நல்லா அந்த மசாலா தடவி வச்சுருந்தோம்ல, அதை வந்து அது மேலே போட்டுட்டாங்க. போட்டுட்டு அது வந்து நல்லா வந்து ஒரு பக்கம் வேகணும். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். இது வந்து லெமன் கிராஸ். அதை வந்து நல்லா இடிச்சுட்டு எண்ணெயில் எப்படி ப்ரஷ் மாதிரி அதை யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள், அது மேலே அப்படியே லேசாக அந்த ஆயில் போடுற மாதிரி. பாருங்க கலர் பாருங்களேன், பரவாயில்ல, பசங்க நல்லா சமைக்கிறாங்கல்ல. சாப்பிட்டு பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்து தான் தெரியும். அப்புறம் நம்ம வீட்டில் வந்து கிழங்கு வேற வாங்கிட்டு வந்தோம். ஸோ கிழங்கையும் வந்து கீழேயே வச்சு அதையும் சுட்டு சாப்பிடுவோம். கிழங்கு அப்புறம் வந்து சோளம்லாம் வாங்கிட்டு வந்தது. ஸோ இங்கே வந்து அந்த சூட்லேயே வந்து கிழங்கையும் வச்சுருக்காங்க. மேலே மீனும் ரெடி ஆயிடுச்சு. மீனை எடுத்துடலாம். எடுத்துட்டு கிழங்க பார்ப்போம். பாருங்கள் எடுத்தாச்சு, மீன் ரெடி. அடுத்து நம்ம கிழங்கையும் வந்து நல்லா பரட்டி போட்டுக்கிடுவோம். கிழங்கு சுட்டு சாப்பிட்றதே ஒரு ருசி தான்ல. அடுத்து சோளம். சோளக்கருவை நல்லா வந்து சுட்டு சாப்பிடுவோம். நல்லா பாருங்க சுடுறாங்க. டடா, சோளம் ரெடி, கிழங்கும் ரெடி, நம்ம ஃபிஷ்ஷும் ரெடி. சாப்பிட்டு பார்த்து பார்ப்போம் எப்படி இருக்குது. மீனுக்கு வந்து சுத்த மீனுக்கு வந்து தக்காளி சாஸ், இப்போ வந்து மிளகு சட்னி மாதிரி, மிளகா சட்னி மாதிரி செஞ்சுருக்கு. சாப்பிட்டா அதே தான் ரியாக்ஷன் நமக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.